ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை ஃபோக் ஸ்டைல் சேனல். இன்னைக்கு கிளாத்தை வச்சு ஒரு ஜமுக்கா செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: செயின் ஸ்டோன், ஹேங்கிங்ஸ், ஹூக், கோல்டன் ரிங்ஸ், ஜமுக்கா கேப், அட்டாச்மெண்ட், ரப்பர் பேண்ட், கட்டிங் பிளேர், கட்டர், ஃபேப்ரிக் க்ளூ. 2 கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். காட்டன் கிளாத்து பாருங்கள், நான் சாரிக்கு மேட்சிங்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை வச்சு நம்ம ஜமுக்கா செய்ய போகிறோம். ஜமுக்கா எடுத்துக்கணும். ஜமுக்கா கேப்பில் ஃபேப்ரிக் க்ளூவை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். நல்லா எல்லா இடமும் அப்ளை பண்ணணும். எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ நம்ம கிளாத் எடுத்து மேலே சென்டர் பார்ட்டில் வச்சு நம்மளுக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வச்சு நல்லா இறுக்கமாக அமைக்கி பிடிக்கணும். அமைக்கி பிடிச்சி இந்த நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணால் தான் நல்லா டைட்டாக இதாகும். அதுக்காக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறோம். நல்லா ரப்பர் பேண்டை சுற்றி போட்டுக்கணும். நல்லா டைட்டாக ஆகிறதுக்கு நல்லா அமைக்கி அமைக்கி விட்டுக்கணும். இப்போ நல்லா இது போட்டாச்சு. இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடணும். இப்போ அடுத்த கேப்புக்கு நம்ம போடுறோம். அதே மாதிரி போடுறோம். அப்படி க்ளூவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். கிளாத்தை வச்சு சென்டரில் வச்சு நல்லா ட்விஸ்ட் பண்ணி விடணும். இதை ட்விஸ்ட் பண்ணி விட்டு நம்ம ரப்பர் பேண்ட் போடணும். ரப்பர் பேண்ட் போடுறது என்ன காரணம் அப்படின்னா, இந்த கிளாத் வந்து ஈவனாக இருக்கிறதுக்காகவும், எந்த இடத்துலையும் ஒரு அப்படியே ஷ்ரிங்க் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாம் ஈவனாக இருக்கிறதுக்காக என்ன செஞ்சிடணும்னா, இந்த ரப்பர் பேண்டை போட்டுடணும். ரப்பர் பேண்டை டைட்டாக போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அதை வச்சிடணும். கொஞ்சம் நேரம் காய வைக்கணும். அப்போ தான் அந்த க்ளூ பிடிச்சி இப்போ நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டில் உள்ள ரப்பர் பேண்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த கேப் அளவுக்கு என்னென்னா நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கும். அது ஒட்டியிருக்கிறதுனால ஃபேப்ரிக் க்ளூ நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கணும். மற்ற இடத்துல எல்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு சிசர்ஸ் எடுத்துக்கணும். சிசர்ஸ் எடுத்து அது ரவுண்டாக கொஞ்சம் நல்லா இடம் விட்டு அதை என்ன செஞ்சிச்சுன்னா ஒரு கேப் மாதிரி அதை கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கிளாத்தில் கொஞ்சம் இடம் விட்டு கட் பண்ணணும். ஏன்னா இந்த கிளாத்தை வச்சு தான் நம்ம உள்ளே மூட போகிறோம். உள்ளேயும் ஃபேப்ரிக் க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா அப்ளை பண்ணுறேன். அதே கிளாத்தை வச்சு அந்த ஃபேப்ரிக் க்ளூவை நல்லா ஒட்டி விடணும். இது காட்டன் கிளாத்தில் வச்சு செஞ்சீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். மற்ற கிளாத்லாம் அவ்வளோ இதாக சூப்பராக வராது. காட்டன் கிளாத்னால் நல்லா ஈஸியாக வரும். நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா கிளாத்லேயும் செய்யலாம், ஆனால் காட்டன் தான் ரொம்ப செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மறுபடியும் அது மேலேயும் க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு சின்னதாக ரவுண்டாக ஒரு கிளாத்தை, அந்த ஜமுக்கா கேப் அளவுக்கு ஒரு கிளாத்தை நம்ம கட் பண்ணி அதை மேல் பக்கத்தை நல்லா சரி பார்த்து அதை அப்படியே மூடி விட்டுறணும். நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா பாருங்கள், எல்லா இடமும் ஈவனாக இருக்கும். ஒரு அந்த ஜமுக்கா உள்ள இருக்கதே தெரியாது. எல்லா இடமும் கிளாத்லேயும் சேம் மாதிரி இருக்கும். மேலே பாருங்கள், நீட்டாக இருக்குது. ரெண்டு சைடும் நீட்டாயிரும். இந்த டிசைன் நல்லா தெரியும். அதே மாதிரி மற்ற அடுத்ததையும் நம்ம செஞ்சுக்கணும். கிளாத்தை கட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக க்ளூவை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த க்ளோஸ் பண்ணி விடணும். நல்ல ஜமுக்கா கேப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுணும். நல்ல க்ளூ வந்து நிறையாவே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எப்போயுமே எடுத்துகிட்டு வராமல் நல்ல
டைட்டா பிடிச்சுப்போம். அதே மாதிரி ஒரு ரவுண்ட் கிளாத் எடுத்துக்கிறோம். அதுக்காக தேவையான க்ளூவை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், உள்ளே நல்லா தடவிக்கணும். தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுணும். மோஸ்ட்லி நீங்கள் ப்ரஷ்ஷு அதெல்லாம் காட்டிலும் யூஸ் பண்ணுறதை காட்டிலும் உங்கள் ஃபிங்கர்ஸே பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஈஸியாக ஒட்டிக்கிச்சு. கிளாத்துனால சீக்கிரமே ஒட்டிக்கிறோம் எல்லாமே. ரெண்டு கேப்பும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். உள் பக்கம் வெளி பக்கம் எல்லாமே அழகாக இருக்குது. ரெண்டும் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் ஹூக்ஸ் எப்படி மாட்டுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னா, அந்த எஜ்ஜில் ஜமுக்கா கேப் எஜ்ஜில் செயின் ஸ்டோன் இந்த டெக்கரேஷன் எல்லாமே நம்ம முடிச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு ஹூக்கை மாட்டினா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த எஜ்ஜில் அப்படியே ஒரு ஒரு லைன் மாதிரி என்ன செய்யணும், நம்ம க்ளூவை வந்து அப்ளை பண்ணிகிட்டே வரணும். அங்கே செயின் ஸ்டோனை வந்து நம்ம மாட்டணும். செயின் ஸ்டோனை மாட்டுறப்போ நான் வந்து டபுள் கோட்டட் செயின் ஸ்டோன் வந்து நான் வச்சுருக்கேன். அதை வந்து டபுள் கோட்டிங்கோடு அந்த மாதிரி வைக்கிறேன். அந்த சிங்கிளாக தான் கிடைக்கும். நீங்கள் சிங்கிளாக வைக்கிறவங்க இன்னொரு கோட்டிங் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஈவனாக அழகாக வச்சுட்டே வரணும். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரியே செய்யுங்க. இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு. நடுவில் நம்ம ஒரு கொஞ்சம் இடம் விட்டுருக்கோம். அதில் வந்து நம்ம பர்ல் ஸ்டோன் ஒன்று வைக்கிறோம். என்ன நல்லா அட்ராக்டிவாக தெரிகிறதுக்காக பர்ல் ஸ்டோனை வைக்கிறோம். பர்ல் ஸ்டோன் வச்சா வந்து நல்லா அட்ராக்டிவாக உங்களுக்கு தெரியும். நான் வச்சுட்டேன் பாருங்கள். அழகாக இருக்குது. இந்த ப்ளூ கலருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதை சுற்றி கொஞ்சம் க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து செயின் ஸ்டோனை வந்து நான் சுற்றி வைக்கிறேன். இப்போ வச்சு பாருங்கள். எவ்வளோ நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, கிராண்டாக இருக்குது. அதே மாதிரி இன்னொருதையும் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி செயின் ஸ்டோனை வச்சுக்கணும். பர்ல் ஸ்டோன் வச்சு அதை சுற்றி செயின் ஸ்டோனை நம்ம இது பண்ணிக்கணும். க்ளூ கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும். இதை சுற்றி இந்த செயின் ஸ்டோனை அப்படியே வச்சுக்கணும். இவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. ரெண்டும் சூப்பராக இருக்குது. இந்த சாரீக்கு மேட்சிங்காக இருக்கும். இப்போ இந்த இதை நீங்கள் பார்க்குறீங்க. ரெண்டு பேக் சைட் பார்த்துட்டீங்க, டிசைன் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் வந்து பர்ல் ஸ்டோன் இருக்குது. சுற்றி வந்து செயின் ஸ்டோன் இருக்குது. ரொம்ப கிராண்டாக இருக்கும். இப்போ ஹூக்ஸ் வந்து மாட்டுவோம். இந்த ஹூக் பார்த்துக்கோங்க. ஹூக்கை நடுவில் அது ஓட்டை ஆல்ரெடி இருக்கும்ல, அதில் வந்து காட்டன் கிளாத்துனால ஈஸியாக உள்ளே போயிடும். நீங்கள் உள்ளே அமுக்கினோடனே உள்ளே போயிடும். அப்போ வந்து நம்ம அதை மாட்டிடுறோம். மாட்டிட்டு அது மேலே கொஞ்சம் க்ளூவை அப்ளை பண்ணுறோம். எதுக்காக க்ளூவை அப்ளை பண்ணுறோம்னா, மேலே உள்ள அட்டாச்மெண்ட் வைக்க போகிறோம். அது வந்து அங்கங்கே நகலாமல் கரெக்டாக ஈவனாக அந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ளூவை கொஞ்சம் அப்ளை பண்ணி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா, அந்த அட்டாச்மெண்ட்டை மாற்றிக்கணும். நான் கோல்டன் கலர் அட்டாச்மெண்ட் வாங்கியிருக்கேன். அது ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இது சாரீஸ் வந்து ஃபங்க்ஷன் கட்டுற மாதிரி உள்ள சாரீஸ்னால இந்த அட்டாச்மெண்ட் அந்த போடுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். இதில் கொஞ்சம் ஒரே ஒரு கோல்டன் கலர் பால்ஸ் வந்து போடுறேன். போட்டுட்டு இந்த ஹூக் வந்து ரொம்ப நீளமாக இருக்குது, அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால் பாதி ஹூக்கை கட் பண்ணிடுறேன். கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த மீது உள்ள இதை ஹூக்கை அப்படி நல்லா திருப்பி விட்டு இந்த ட்விஸ்ட் பண்ணி இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் செஞ்சுருக்கேன். அந்த இதை அனுப்புகிறேன். அந்த அட்டாச்மெண்ட்டை நீங்கள் பார்த்து எப்படி செஞ்சிடும் அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. அதை டைப் பண்ணி விட்டுருணும். இந்த ஹேங்கிங்ஸில் மாட்டினா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இதை பாருங்கள். இந்த செயின் ஸ்டோனு ரொம்ப அழகாக இருக்குது.
இப்ப இந்த ஜம்காவை நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்க நல்லா ஹேங்கிங்ல நல்லா சுத்தி சுத்தி நல்லா வருது போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் இதே மாதிரி அடுத்ததையும் செஞ்சு வச்சுக்கணும் அதே சேம் மெத்தட் தான் அதே மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்க அதே மாதிரி செஞ்சுக்கோங்க பாதி இத கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஹூக் அட்வைஸ் பண்ணி விட்டு நம்ம ஹேங்கிங்ஸ் அட்டாச் பண்ணனும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான வேலை தான் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது கிராண்டாக இருக்குது ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு ஏற்ற மாதிரி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் உங்கள் கலருக்கு உங்கள் டிசைனுக்கு உங்கள் சாரீ இல்லை அந்த சாரீலேயே நீங்கள் செய்யலாம் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள் அதிலுடைய உங்களுடைய ஃபேவரட்டான வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் Thanks for watching.